students, now you go to 10th standard max probability of event. Probability of event எப்படி கண்டுப்டிக்கிறதுன் பார்க்கலாம். இது எப்படி எழுதுலான்னா, in a random experiment, let S be the sample space, E belongs to equal to S. Then, if E is a event, the probability of accused அக்யூரன்ஸ் ஆஃப் இ இஸ் டிஃபைன்ட் பை இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டை எப்படி எதுனா பி ஆஃப் சொல்லுவோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டை எப்படி ரீட் பண்ணணும் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அவுட் கம்ஸ் டு அக்யூரன்ஸ் ஆஃப் இ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட் கம்ஸ் என் ஆஃப் இ பை என் ஆஃப் எக்ஸ் பை என் ஆஃப் எக்ஸ் உனக்கு ஆல்ரெடி சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும் இங்கிறது ஈவெண்ட் ஓகே பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் சொல்லுவோம் இந்த ஃபார்முலாவை நல்லா பைகாட் பண்ணிக்கோ இங்கே புக்கில் நோட்டில் நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பைகாட் பண்ணிக்கோ வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ப்ராபபிலிட்டி போட முடியாது நவ் யூ கம் டு த எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் எ பேக் கட் ஃபைவ் ப்ளூ பால்ஸ் அண்டு ஃபோர் க்ரீன் பால்ஸ் லிசன் பண்ண நல்ல கொஸ்டின் அண்டன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஒரு பேக்கில் வந்து ஃபைவ் ப்ளூ பால் இருக்குது ஃபோர் க்ரீன் பால் இருக்குது எ பால் இஸ் டவுன் அட் அட்ரண்டம் ஃப்ரம் எ பேக் ஃப்ரம் த probability தட் த பால் drawn is ப்ளூ நாட் ப்ளூ லிசன் பண்ணு ஒரு பேக்குள்ள ஃபைவ் ப்ளூ பால் இருக்கு ஃபோர் கிரீன் ball இருக்கு இப்போ probability என்ன எடுக்க சொல்றாங்கன்னா ப்ளூ பால் எடுக்க சொல்றாங்க நாட் ப்ளூ பால் எடுக்க சொல்றாங்க இருக்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி போட சொல்றாங்க இப்ப மொதல் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த பேக்குள்ள டோட்டலா எவ்வளவு ball இருக்கு நான் டோட்டலா இருக்கிறது தான் சாம்பிள் ஆ வச்சுக்கோன்னு சொன்னேன் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் outcomes அப்படின்னு போட்டு என்ஆஃப் எக்ஸ் இந்த ஃபைவ் பிளஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோரு ஆட் பண்ணிக்கோ நயன் ஓகேவா ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏன்னு வச்சுக்கோ ரெண்டாவது இருக்கிறத ஏ டேஷ்ன்னு வச்சுக்கோ எப்பயுமே நாட்டுன்னு வர்றது வந்து ஏ டேஷ் அதாவது ப்ளூ ப்ளூ ரெண்டுலேயுமே சேமானது இருக்கிற மாதிரி வந்துருதுன்னா இத ஏன்னு வச்சுக்கோ இது ஏ டேஷின்னு வச்சுக்கோ இந்த நாட்டுன்னு வந்தாவே அதை ஏ டேஷ் ஏ பார்ன்னு கூட சொல்லலாம்

ஓகேவா ஏன்னு வச்சுக்கணும் ப்ளூ பாலை வந்து என்னன்னு வச்சுக்கிறோம் ஏன்னு வச்சுக்கிறோம் கவுண்ட் பண்ணி தானே அதை எடுக்கிறோம் ஸோ ஆஃப் ஏன்னு எழுதிக்கோ ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு எழுதிக்கோ உனக்கு ஆல்ரெடி ஃபார்முலாவை தெரியும் இந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு லா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவை பார்த்தோம்ல பி ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் அவுட் கம்ஸ் ஃபேவரபிள் டு அக்யூரன்ஸ் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் கொடுத்தோம்ல இந்த இங்கிறதுக்கு பதில்தான் first ஒன்று எடுக்கிறது ஏன்னு எழுதணும் இங்கே ஏங்கிறது எதை சம்மந்தமாக இருக்கோ அக்யூரன்ஸாக கிடைக்கிதோ ஸோ அதை என் ஆஃப் A பை இந்த டோட்டல் பாசிபிள் Outcomes கம்ஸ் வந்து என் ஆஃப் X எடுத்துக்கணும் first one இதே வந்து ரெண்டாவது கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டாவது ஏ சம்மந்தமானதே நாட்டுன்னு வந்தால் ஏ பார்ன்னு இங்கே எழுதணும் சப்போஸ் வேற டிஃப்ரெண்ட்டானது ஏதாவது ப்ராபபிலிட்டி கேட்டால் இங்கே பீனு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கேட்டாங்கன்னா சி அப்படியே வச்சுக்கிட்டு வரணும் இங்கே வரும்போது இங்கே சி வரும்போது இங்கேயும் சி சேஞ்சஸ் ஆகும் இங்கே பீனு வந்ததுன்னா ஆஃப் பீனு வரும் இங்கே ஏ பார் வந்துன்னா இங்கே ஆஃப் ஏ பார்னு வரணும் ஓகேவா அதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்போ தான் ஈஸியா உனக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ பிஆப்ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப் எக்ஸ் இதுதான் என்ஆஃப்எக்ஸ் வந்து நயனு ஏ தான் என்ன ப்ளூ பால் so 5 5 by 9 first one complete Phe blue ball 5 by 9 okay not blue ball not நாவே சொல்லிட்டேன் இது சமந்தம் பணதா p of a bar p of a bar a bar will be a event of not getting blue ball okay wa? blue ball கடக்காததுக்கான probability so total நமில்ட்டு இருக்கு கடக்காததுந்துன் சொல்லம் போதே நான் already ஒரு notesில first पார்த்தின்னா இங்க formula கொ

ஓகேவா ஸோ ஈஸியா இப்போ நான் நாட்டுன்னு கேட்டிருந்தாவே நீ ஒன்னால மைனஸ் பண்ணிக்கோ ஸோ ஒன்னால மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் of A ஒன் போட்டுட்டு மைன பி என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் பை நைன் போட்டுக்கோ இப்போ டினாமினேட்டட் டிஃப்ரெண்டாக இருக்கனால கிராஸ் மல்டிபிள் பண்ணினா நயன் ஒன் நயன் சார் நயன் மைனஸ் இந்த ஃபைவ் ஆசிட்டிஸ் எழுதிக்கோ பை நயன் இப்போ நயன்ல ஃபைவ் போச்சுன்னா ஃபோர் ஆன்சர் எத்தனை ஃபோர் பை நயன் நோ யூ a answer, answer. இப்பு நாம் இந்த answer கண்டுபிடுச்டும். முக்கே வா 4 9 கடைச்சிருச்சி. This is the answer of example 8.18. Next 8.19 பாரு. Uh, this is very five, important 5 marks. 2 dice are rolled. Find the probability that the sum of outcomes is அவுட் கம்னு கொடுத்துட்டாங்க டூ டேஸ் வந்து ரோல் ஆகும்போது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன கிடைக்கும் இப்ப பாரு ஒன் கமா ஒன் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ இது ஆல்ரெடி நான் த்ரீ டைகிராமுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதே தான் டோட்டலா டூ டேஸ்க்குனா தேர்ட்டி சிக்ஸு இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கும் இது எழுதாம சமுக்குள்ளையே போகாத ஓகேவா ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸை எழுதுனதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஒன்றுக்கு வந்துக்கோ இதை ஏ வச்சுக்கோ இதை பி வச்சுக்கிறோம் இதை சீனு வச்சுக்கிறேன் இப்போ ஈக்குவல் டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர்னா மீனிங் என்னென்னா ரெண்டு இருக்குறதில்ல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா ஃபோர் எதுலையெல்லாம் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கமா த்ரீ நெக்ஸ்ட்டு டூ கமா டூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எது வரும் த்ரீ கமா ஒன்னு நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை ஈக்குவல் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ஃபோர் கிடைக்கணும் இதை எப்படி எழுதலாம் லெட் ஏ இதை ஃபர்ஸ்ட் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம் லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட் கம்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு எழுதிட்டு ஏன்னு போட்டு எந்தெல்லாம் உனக்கு செலக்ட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் ஃபோர் கிடைக்கிதுல ஏ எழுதிட்டு என்ஆஃப் ஆஃப் போது கவுண்ட் பண்ணி எழுதணும் ஒன் டூ த்ரீ த்ரீன்னு எழுதிக்கோ இப்போ P of A, எப்படி கண்டுபிடிப்போம் P of A, வந்து என்ஆஃபிஏ பை என்ஆஃப்எக்ஸ் என்ஆஃப்எக்ஸ் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸு ஸோ by ஈக்குவல்ட்டு of பை so, equal ஈக்குவல்ட்டு இப்போ என்ஆஃபிஏஎவ்வளவு த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸு கேன்சல் பண்ணிணா த்ரீ ஒன் டைம் தேர்ட்டி சிக்ஸில் 12. ஸோ so, first ஒன்று ஆன்சர் ஒன் பை டுவெல்லு ஓகே செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க கிரேட்டர் தென் டென் கிரேட்டர் தென் டென்னு டென்னுக்கு மேலே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணினா டென்னுக்கு மேலே கிடைக்கணும் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் கமா ஃபோர் டென்னு வந்துருச்சு ரெண்டு ஆட் பண்ணு ஃபோர் கமா சிக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா டென்னு கிடைச்சி டென்னுக்கு மேலே வரணும் ஸோ டென்னுக்கு மேலேனா இது எடுத்துக்கலாமா ஃபைவ் கமா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆட் பண்ணினா லெவன் கிடைக்குது சிக்ஸ் கமா ஃபைவ் லெவனு சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து 11 நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டுவெல்லு ஸோ செலெக்ட் பண்ணினா இது 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 இந்த த்ரீ தான் செலக்ட் பண்ணணும் ஸோ இது செகண்ட் ஒன்று பிஇன்னு வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் லெட் பி கிரேட்டர் தன் டென்னுன்னு கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பிஇன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என் ஆஃப் வந்து கவுண்ட் பண்ணி எழுது ஒன் டூ த்ரீன்னு எழுதிக்கோ நெக்ஸ்ட்டு பிஎஃப் பி என்ன எழுதுவோம் பிஎஃப் பிஇ nf first இந்த ஃபார்முலாவை தான் first எழுதணும் நான் ஆல்ரெடி first உனக்கு சொன்ன இங்க b போட்டினா இங்க b இங்க c போட்டினா இங்க போடணும் கீழே வந்து உனக்கு என்ன டோட்டல் வேல்யூ தான் கிடைக்கும் சோ nf b வந்து 3/36 கேன்சல் பண்ணினா 1/12 கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன थर्ड என்ன கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் ஆட் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு 12 குள்ள எக்ஸாம்பிள் இருக்கு ஒன் பார் 1,1 வந்து 2 ஸ்டார்ட் ஆகுது ஒன் plus ஒன் வந்து <coughs> 2, இங்கே பாரு சிக்ஸ் plus சிக்ஸ் வந்து <coughs> 12, ஸோ எல்லாமே less than, தேர்ட்டீனுக்குள்ள தான் இது எல்லாமே லெஸ் தென் தான் வருது ஸோ டோட்டலாக எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸு டோட்டலாக சாம்பிள் ஸ்பேஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ரைட் த ஃபைனல் ஆன்சர் லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் த கெட்டிங் த சம் ஆஃப் அவுட் கம்ஸ் லெஸ் தன் தேர்ட்டீன் ஆல் த அவுட் கம்ஸ் ஹேவ் த சம் வேல்யூஸ் லெஸ் தன் தேர்ட்டீன் அப்போ சி தான் எஸ் சி தான் என்ன எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்துடுது ஸோ என் ஆஃப் சி ஈக்குவல் டு என்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இதை எப்படி ஃபார்முலா எழுதுணும் பி ஆஃப் சி ஈக்குவல் டு என்ஆப் சி பை என்ஆஃப் எக்ஸ் ஸோ எல்லாேருமே டுவெல்லுக்கு கீழே தான் இருக்குது எல்லாமே ஸோ தேர்ட்டி சிக்ஸ் பை அப்போ டோட்டலு எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸு கேன்சல் பண்ணால் ஒன்று இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ